படிப்பில் பெரிய ஆர்வம் கிடையாது. ஒருவேளை பெரிய படிப்பு மேலே ஆர்வம் இருந்ததுனால நான் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பேன், ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆகிருப்பேன். பேசாமல் ஒரு விஷயத்தை கம்மியாக பண்ணுறது இவ்வளோ அழகான விஷயம். இப்போ கம்மியாக பண்ண முடியுதே, அப்போது இதை நம்ம தேர்ந்தெடுத்துப்போம் முடிவு பண்ணிக்கிட்டு இங்கே மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மைண்ட் பண்ணுவோம். உங்கள்கிட்ட லாங்குவேஜ் என்ன நோ வே, எனக்கு தமிழை தான் தெரியாது. அவங்க என் தமிழை கற்றுக்குறாங்க. வயசு மதிப்பு கொடுப்பேன் சார், ஜாயின் பண்ணியா? இந்த காக்கி ட்ரெஸ்ஸை நீ போட்டாலே ஆட்டோமேட்டிக் மாறிடும். அந்த கேரியர் கொடுத்து ரொம்ப கஷ்டம். மற்ற எந்த கதாபாத்திரம் போட்டாலும் நீ கேரியர் பண்ணிக்கலாம். என்னோட படம்புள்ள த்ரோத்த மூவி அந்த குடிகாரனாகவே இருக்கணும் அப்படி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும். ஏன்னா அதுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய தீனி கிடைக்கும். அவனோட வயசு வந்து இப்போ 21-22 ஆச்சுமா, அவன் க்ரோத் ரொம்ப கம்மி. ஆனால் அவனை மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாது. கடவுளுக்கு சமமான வேலை. வணக்கம் விவேஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபில்மி ஃபாக்ஸ் வித் மீ சுமித்ரா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அதர் தன் மைம் கோபி அண்ணா. சோ ஃபர்ஸ்ட் அவர் ஷோக்கு இன்னைக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் அண்ணாவா? வணக்கம் அண்ணா. படிப்பு சரியா கிடையாது, படிக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய நாற்றம் கிடையாது. அப்படிதான் நான் படிச்சது பச்சை மண்கள் டிகிரி முடிச்சோமா, அதுக்கப்புறம் எம்ஏ பண்ணேன், எம்ஏ எஸ்டி முடிச்சேன். எம்ஏ எஸ்டி முடிச்ச பிறகு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறதுக்காக போகணும். அப்போ அங்க பெருசா படிக்க முடியாம எம்பிஏ போட்டேன். எம்பிஏ படிச்சு சொல்ல அதுக்கப்புறம் ஒய்எம்சியில போய் படிக்கணும் ஆசைப்பட்டேன். ஒய்எம்சியில படிக்க போய் ஒய்எம்சியில முடிச்சேன், டிகிரி முடிச்சிட்டேன். ஒரு பிடி டீச்சரை வேலை பார்த்தேன். இப்போ ஸ்கூல்ல டீச்சரை வேலை பார்க்க சொல்ல காரணம் என்னன்னா எனக்கு மைண்ட் மைண்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கணும் முடிவு பண்ணும். அப்புறம் வந்து இந்த வேலை பார்த்தேன். இது முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஒரு டூ வீலரில் வந்து சேல்ஸ்மேன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். இப்படி என் வேலை நிறைய வேலை பார்த்துட்டே இருந்தேன். நான் பார்க்காத வேலையில் என் படிப்பில் பெரிய ஆர்வம் கிடையாது. ஒரு வேலை பெரிய படிப்பு மேலே ஆர்வம் இருந்ததுனால நான் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பேன், இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆகிருப்பேன். எனக்கு போலீஸ் ரொம்ப பிடிக்கும். நான் போலீஸ் கண்டிப்பாக போயிருப்பேன். போலீஸ் ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்திருக்கேன். போய் அட்டன்லாம் பட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது ஒட்டலை. அப்படிதான் ஏன் ஒட்டலை அப்படின்னா எனக்கு அப்போ வந்து சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள வேணாம் அப்படி முடிவு பண்ணி தான் வெளியே வந்தேன். இல்லைனா போலீஸாக இருக்கணும், போலீஸாக நடந்துருப்பேன் எல்லாரும். அப்படி ஒரு காலகட்டத்துக்குள்ள எனக்கு மைமில் பெரிய நாட்டம் இருந்துச்சு. என்னோட ஆசான்கள் எல்லாமே ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால இது இந்த கலை ரொம்ப அழகான கலை. பேசாமல் ஒரு விஷயத்தை கம்மியாக பண்ணுறது இவ்வளோ அழகான விஷயம். இப்போ கம்மியாக பண்ண முடியுதே, அப்போது இதை நம்ம தேர்ந்தெடுத்துப்போம் முடிவு பண்ணிக்கிட்டு இங்கே மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மைண்ட் பண்ணுவோம். அதில் எல்லாருமே வேறு வேறு துறை எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் டேரக்ஷன் எடுத்துக்கிட்டான், ஒருத்தர் மியூசிக் எடுத்துக்கிட்டான், ஒருத்தர் எடிட்டிங் எடுத்துக்கிட்டான், ஒருத்தர் சவுண்ட் இன்ஜின் எடுத்துக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு மைம் மட்டும்தான். ஸோ நான் மைம் நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த கலையை தெரியுதுனால நான் அதை எனக்கான விஷயமா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு நிறைய விஷயம் நல்லா அழகான விஷயம் நடந்துச்சு. ஸோ மக்களோட சீக்கிரம் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுனால நான் இன்றைக்கி யூஎஸில் கிளாஸ் எடுக்கிறேன், யூகேயில் கிளாஸ் எடுக்கிறேன், ஆஸ்திரேலியா கிளாஸ் எடுக்கிறேன். நிறைய மக்களுக்கு வெளிநாட்டு மக்கள் கிளாஸ் எடுக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க யுவர் ப்ரொமோட்டிங் யுவர் லாங்குவேஜ் என்பாங்க. நோ வே, எனக்கு தமிழை தான் தெரியாது. அவங்க என் தமிழை கற்றுக்குறாங்க. நான் தமிழை போய் தான் கிளாஸ் எடுப்பேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எனக்கு டிமாண்ட் இருக்குது. அப்போ டிமாண்ட் இருக்க மக்கள் எல்லாருக்குமே அப்போது அவங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிப்பாங்க. இந்த யூஸ் என்பது சரியான வார்த்தை கிடையாது, பூர்த்தி பண்ணிப்பாங்க. அந்த பூர்த்திக்கான விஷயம் தானே இது. அப்போது நம்ம தலைமசாலையாக மாறிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இதை ஆயத்தப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கலை என்னோட மட்டுமே போயிடக்கூடாது, அதுக்காக என் மக்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். முதல்ல ஒரு 7 மக்கள் என் கூட இருந்தாங்க. அந்த 7 மக்கள் சேர்ந்து அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்தோம், ஜி மைன் ஸ்டுடியோ ஆரம்பித்தோம். இன்றைக்கி கடவுள் கிருபையில் ஒரு வருஷத்துக்கு 100 பேர் வெளியே போகிறாங்க. இங்கேருந்து இந்த 100 பேர் எங்கே போகிறாங்க அப்படின்னா எல்லா ஃபீல்டும் இருக்காங்க. இங்கே நீங்கள் எந்த தொழில் சொல்கிறீங்க, தொழில் இருப்பாங்க என் மக்கள் இருப்பாங்க. அவன் அந்த தொழிலை பார்த்துக்கிட்டே இங்கே ஆக்டிங் கற்றுக்கோமா, மைண்ட் கற்றுக்குறோம். நாங்கள் வருஷம் வருஷம் ஷோ பண்ணுவோம். அந்த ஷோக்கு வந்து 100 பேர் 200 பேர் மைண்ட் பண்ணுவோம். ஒரே ஸ்டேஜில் 200 பேர் மைண்ட் பண்ண அப்படி இருக்கும் பாருங்க. 200 பேர் மைண்ட் பண்ணுவோம். இது போக போது பெரிய பாராட்டு கிடைக்கும், பெரிய விஷயம் நடக்கும். இந்த சமூகத்துக்காக ஒரு வேலை பார்த்துருப்பாங்க, இந்த சமுதாயத்துக்காக வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ என்னென்னா இந்த சமூகம் என்பது என்ன, அந்த மைண்ட் குழு தான் சமூகமாக வச்சுருக்கேன் நான். இந்த சமுதாயம் என்பது என்னை சுற்றி இருக்க மக்கள் எல்லாமே ரொம்ப அழகான மக்கள். இதை வேறுபாடே கிடையாது. இது ரெண்டே ரெண்டு தான், ஆண் பெண் மட்டும்தான் இல்லை, மற்ற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இங்கே எல்லாமே சரி சமம் தான். எல்லா மக்களும் ஏ மக்கள் தான். என்னோட மூத்தவனாக தான் அவன் அண்ணன், என்னோட சின்னவனாக இருந்தால் தம்பி, அவ்வளோதான். இங்கே உள்ள வர மக்கள் எல்லாருக்குமே முதல் என்னென்னா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். நான் ஒழுக்கம் போனோம்னா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா நான் அடிப்படை தெரிஞ்சு வந்தேன் நிறைய விஷயங்களை.
நான் கத்துக்கிட்டேன். ஏன் தம்பி யாரும் போய் வெடிக்கும் ஒழுங்கு கட்டும் நிற்க கூடாது, அதுக்கான விஷயம் தான் அது. நீ யோகியம் நடா, கண்டிப்பாக யோகியம் கிடையாது. நீ நிறைய வார்த்தை பேசி பேசியிருப்பேன், யாராவது மனசு புண்புட்டு பேசியிருப்பேன், கேவலப்படுத்திருப்பேன் கண்டிப்பாக. இது எல்லாமே என் தம்பியை படுத்திடக்கூடாதுனால தான் இங்கே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறோம். முதல்ல இங்கே எல்லாரும் தரகள் தான் உட்காரணும், ஆசானுக்கு மதிப்பு கொடுக்கணும், வந்தவங்களுக்கு வணக்கம் பண்ணணும், வந்தவங்க தண்ணி கொடுக்கணும், வந்தால் சாப்பாடு போடணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஈவினிங் மேலே வந்தால் காஃபி டீ கொடுங்க, என்னன்னு கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு மனுஷனாக மதிக்க கற்றுக்குங்க, எழுந்துன்னு பேசுங்க, அதுக்கு குறைஞ்சிக்க மாட்டோம். முதல்ல பெரியவங்க வந்தால் உட்கார வைங்க, உட்கார வச்சு என்னன்னு கேளுங்க, அந்த உறவு முறை அழகுப்படுத்திங்க. தாய் தகப்பனா கூப்பிடுங்க, அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க, தப்பே இல்லை கிடையாது. அங்கிள் அவர் அங்கிள் லாங் சைன் நோசி வாட்ஸ் ஆன்டி வாட் ஆன்டி, இது எப்படி ஒத்துப்போம், ஒட்டே ஒட்டா நம்ம கூட. இது முதல்ல உடச்சிக்க அப்படின்றேன். நீ அண்ணனா ஏன் ப்ரோ, வாட் ப்ரோ, லாங் டைம் யூனிவர்சி ப்ரோ, என்ன ப்ரோ, எப்படி இருக்கு ப்ரோ என்பது என்னது, எப்படி கூப்பிடுன்னே தெரியல. அண்ணன் கூப்பிட்ட தப்பாயிடணும் தம்பிங்க, அதனால என்ன பண்ணுறேன், ப்ரோ வாட் ப்ரோ, ஃபைன் ப்ரோ அப்படின்போ. இப்போ ப்ரோ என்பது அது அண்ணன், அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா, சூப்பராக இருக்கீங்களா, இந்த கேமரா எந்த நினச்சிட்டாங்க, தப்பாக போயிட்டு கரெக்டாக இருக்க நினைக்கிறேன். தம்பி வந்து அங்கேருந்து ஐயோ அண்ணா திரும்ப ஜாஸ்தி திரும்ப தானே அப்படி. இப்போ என்னன்னா ரொம்ப அழகான விஷயம், இந்த மைமு கற்றுக் கொடுக்குவார். இந்த அசைவு தான் பெரிய அசைவே என்னை பொறுத்த வரைக்கும். இந்த அசைவு மூலயமா இந்த மக்களுக்கு நிறைய சொல்ல முடியும், வார்த்தையில் நிறைய வார்த்தைகள் புண்படுற மாதிரி பேச முடியும், ஆனால் மைமில் பேசவே முடியாது. நீங்கள் சைகையில் ஒரு விஷயம் சொல்ல முடியும், அதை நீ தப்பாக புரிஞ்சிக்கவே முடியாது. அதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த 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 ஆலமரம் என்பது ஒரு விஷயம். இது உள்ள வர மக்கள் எல்லாருமே இந்த திறமையோட நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா இது என்னோட அழிஞ்சு போயிடும், இது என்னோட அழிஞ்சு போகக்கூடாது. என்னை சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே சேரணும், எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல நினைப்பாங்க சொல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மைம் என்பது பெருசாக வளரும். இது பேராசை தான், இது என்னோட பேராசை. ஏன் அப்படின்னா இந்த கலை என்பது எல்லாருக்கிட்டே இருக்கணும், எல்லாருக்கும் வரணும், அது எல்லாருக்கிட்டே இருக்குது, இன்னும் பெருசாக வரணும், அவ்வளோதான். ஓகே, நான் ரொம்பவே அழகாக வந்து சொன்னீங்க. லைக் இப்போ பொதுவாக வந்து எந்த ஒரு கிளாஸ் போனாலுமே என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதான் சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்துட்டு மற்ற விஷயம் சொல்லும் போது உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு பெரிய வாத்தியார்னு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைம் அப்படின்னாலே ஆக்டிங்க்கு தான் முதல்ல வந்து யூஸாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து எல்லா துறையிலையும் வந்து இங்கே இருந்து மக்கள்லாம் போகிறாங்க, அதை கற்றுக் கொடுக்குறேன் நான் எல்லாம் தம்பி தங்கச்சிக்குன்னு சொல்கிறீங்க, அது மற்ற ஃபீல்ட் அது எப்படி நான் யூஸ் ஆகும், ரொம்ப யூஸ் ஆகும். நீ வர சொல்லி சொல்லுவ தங்கச்சிம்மா, நீ உண்மையாக இருக்க போய் தெரியும். ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுவாங்க, ஒரு கேரக்டர் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம், பேசி பார்ப்பாங்க, பேசின உடனே அந்த டெப்த் தெரியும், ஒரு சுதி தெரியும், எந்த சுதியில் பேசுறாங்க, அவன் உண்மையாக பேசுகிறாங்க பொய்யா பேசுறது தெரியும். கண் ரொம்ப அழகான மீடியம், இந்த கண் போய் சொல்லாது, கண் வேற எதை பார்த்துட்டேன், யார் ஒரு நல்ல கரா அப்படி போய் சொல்லுவோம். கண்ணு என்ன கண்ணு ஏன்டா அப்படிது, கண்ணு கை நேரம் பார்த்து பேசுறா அப்படின்னு இருப்போம். அவன் தப்பு பண்ணால் ஆட்டோமேட்டிக் கண்ணு கேட்டுப்படும், இல்லை நான் சரியா இருக்கேன் டிப்புக்கு டிப்புக்கு நடிச்சுட்டே இருப்போம், நான் போறேன்னா வார்த்தை தெளிவாக வரவே வராது. அது காரணம் என்னன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன், நீ செஞ்சியா, நான் செய்யலையே, நான் இப்போ செஞ்சேன் அப்படின்னு அங்கேயே போச்சு, அப்போ நீ செஞ்சிருக்கேன்னு ஆகிடும். அந்த விஷயம் போய் சொல்கிறோம் கூட சரிம்மா, அந்த வார்த்தை தெரிஞ்சிடும், அது கண்ணு காட்டி கொடுத்து சொல்லுவாங்க. இது நான் சொல்ல என் மேல் மக்கள் சொல்லிக் கொடுக்க விஷயந்தான். என் தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, வந்தோடனே எங்கடா போயிட்டு வர அப்படின்னு, கிரவுண்டு போயிட்டு வரேன், ஏ போய் சொல்லாதரா, சினிமா தானே போயிட்டு வர, நான் எங்கே பார்த்தேன், நான் எங்கே போனேன் அப்படின்னா நாலு வடிக்க பாதியே, அப்பயே போச்சு முடிஞ்சிச்சு என் கதை. அண்ட் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போலீஸாக இருப்பேன், இல்லைன்னா ஐஏஎஸ் அந்த மாதிரி ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் சினிமாவில் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் ரோல் தான் வந்து பண்ணுறீங்க. ஸோ அந்த கனவு வந்து இதில் நிறைவேறிச்சு நினச்சிருக்கீங்களா? நான் இல்லைம்மா அப்படி கிடையாது, நான் எல்லா ரோலும் பண்ணியிருக்கேன், பெருசாக போலீஸ் பேசப்பட்டிருக்கு, அதனால போலீஸாக தெரியுது நான் பண்ணாத ரோல். சட்டைக்கே ஒரு இது இருக்கு, அது எனக்கு மட்டும் இல்லைம்மா, அந்த நீ இந்த காக்கி ட்ரெஸ்ஸை நீ போட்டாலே ஆட்டோமேட்டிக் மாறிடும், அந்த கேரியர் படுத்துறது ரொம்ப கஷ்டம். மற்ற எந்த கதாபாத்திரம் போட்டாலும் நீ கேரியர் பண்ணிக்கலாம், அந்த அந்த காக்கி ட்ரெஸ் போட சொல்லவே நீ கேரியர் பண்ணியே ஆகணும், அதுக்குன்னு ஒரு ஒரு கெத்து இருக்குது எப்போதுமே, அது மெயின்டைன் பண்ண முடியவே முடியாது. அதை சொல்லுவாங்களே சிக்கன் செம்மையாக இருக்குது, எத்தனை பேர் சொல்லுங்கள் போலீஸ் ட்ரெஸ் போட்ட செம்மையாக சொல்லுங்களேன், விக்ரம் அவருக்கு நல்லாயிருக்கும், சூர்யா அவருக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், தளபதிக்கு நல்லாயிருக்கும், தலைக்கு நல்லாயிருக்கும், சூப்பர் ஸ்டாருக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எவ்வளோ பேர் இருக்காங்களே எல்லா பேரும் சொல்லாமே, ஏன்னா இது வரைக்கும் அவங்களை போட்டு பழகவே இல்லை, பார்க்கவே இல்லை, அந்த கதாபாத்திரம் உள்ளே ஏற்றுக்கவே இல்லை. ஒரு சில கதாபாத்திரத்தை தான் போட்டு ஏற்றுப்போம், ஆ சாமியாக இருக்கார் போலீஸ் மாதிரியாக இருக்காரு அப்படி, இந்த போலீஸ் மாதிரியே இருக்கான்னு சொல்லணும்ல, அதுவே பெரிய ப்ளஸ் தான். அப்போ நான் போலீஸாக தெரிஞ்சிருக்கேன், அதனால எனக்கு போலீஸ் கதாபாத்திரம் வர சொல்ல அப்படி தான். நிறைய வில்லனாக பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள்னால, எனக்கு நிறைய எம்எல்ஏ வரும், எம்பி ரோல் வரும், போலீஸ் ரோல் வரும், பிட்பாக்கெட் ரோல் வரும், பிட்பாக்கெட் ஹெட்டாக வரும், இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். நிறைய வில்லனாக நிறைய படங்கள் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு எப்போதுமே ஆப்போசிட் கேரக்டர், ஹீரோக்கு ஆப்போசிட் கேரக்டருங்கிறது ரொம்ப பலமாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அது எவ்வளோ ரக்குடாகவும் பலமாக இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக பேசப்பட்டுரும், ஹீரோ கேரக்டர் எலிவேட் ஆகிடும், அது ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும் எப்போதுமே. அது தராசு மாதிரி தான், நீங்கள் சரிசமமாக பர்ஃபார்ம் பண்ண. நீ என்ன டைன் கூப்பிட்றேன், டை என்னம்மா சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நான் அவ்வளோ தான் காணாமல் போயிடும். இதே டாய் நீ கூப்பிட்டு பாரு, வயசு மதி போட்டு பேச டைன் கூப்பிட்டியா. இப்போ என்னென்னா நான் சொன்ன வார்த்தைக்கு ஏய்
ஹேர் டைன்ற அதான் டைன் ஹலோ பண்ண திமுல லேட் ஆயிருக்கு சங்கடத்துல பாத்துக்க ஐயோ வேலை போ உங்கப்பனுக்காக விட்டு விடுறேன் இப்போ நான் சொல்ல பே அப்படி கசாய் சொல்லியா இதே குரல் இதே விஷயம் தான் யார டைன் என்னையா பார்த்துக்க உங்கப்பாட்ட சொல்லுவேன் சங்கடத்துருவேன் இப்படி போனால் ஒத்துப்பியா அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு டெப்த் இருக்குல்ல அது இருக்கணும் எப்போதுமே அது குரல் வடித்திலும் சரி முகபாவத்திலையும் சரி அது இருந்தால் தான் அந்த ஆப்போசிட் கேரக்டர் பெருசாக தெரியும் ஸோ நான் நடித்த மக்கள் எல்லாருமே சிறந்த மக்களாக இருக்கிறதால நான் பெருசாக தெரியுறேன் அதுக்கான விஷயம் தான் அது ஓகே ஸோ உங்களோட ஃபியூச்சர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணா நிறைய படங்கள் இருக்குது தங்கச்சிம்மா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுது ஒன்று கிளாப்னு ஒரு படம் அன்புள்ள கிளிங்கிற படம் அப்புறம் பரப்பரன்னு ஒரு படம் தேஜாவு அந்த நிறைய படங்கள் பண்ணி வச்சுருக்கேன் தங்கச்சிமா எல்லாமே ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுது அது இல்லாமல் தெலுங்கு படங்கள் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஹிந்தி படம் ஒன்று பண்ண சைட் பண்ணியிருக்கேன் இப்போது இப்போது ஜனவரி மாதம் பண்ண வேண்டிய படம் அப்படியே தள்ளி தள்ளி போட்டு வந்து லாக்டவுனில் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த ஜனவரிக்கு மேலே ஆரம்பிக்கணும் அது பை காட் கிரேஸ் நடந்தால் நடக்கட்டும் நல்லதே நடப்பதாக மலையாளத்தில் ஒரு படம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய படங்கள் சைன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் புதுசாக ரெண்டு படங்கள் சைன் பண்ணியிருக்கேன் அதுவும் நடக்கும் மட்டுந்து கண்டிப்பான அண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய ரோல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க ஒரு நடிகராக வந்து எல்லா ரோல்ஸுமே நான் எடுத்து பண்ணுவேன் பிக் பாக்கெட்டாக கூட பண்ணுவேன் சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு எதாவது ரோல் இருக்குங்களா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் இதே கேள்வி கேட்டீங்க நான் அப்போ சொன்னேன் இந்த ரோல் பண்ணணும் குடிகார ரோல் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டேன் இன்னொரு படம் உள்ள த்ரோ அவுட் த மூவி அந்த குடிகாரனாகவே இருக்கணும் அப்படி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும் ஏன்னா அதுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய தீனி கிடைக்கும் அதில் கிராஃபே கிடையாது எவ்வளோ கிராஃப்னா பண்ணலாம் நீ ஜாஸ்தி குடிச்சா அப்படி இருப்ப கம்மியாக குடிச்சா அப்படி இருப்ப அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த கேட் தான் வந்து அதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி தான் அந்த கிராஃபே திடீர்னு பார்த்தேன் அப்படி சிரிக்கும் திடீர்னு அழுவும் அந்த கேரக்டர் என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு அழுவோம் இப்படி மாறி 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 இருக்கும் அந்த கேரக்டர் அதனால இந்த கிராஃப் ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் அதில் நடிக்கணும் ஒரு பெரிய ஆசை அதே மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸான மக்கள் வந்து ஒரு ஹோம் போவேன் அந்த ஹோமில் இருக்க மக்களும் சரிங்க எனக்கு என் தம்பி ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து ஒரு தெய்வ குழந்தை அவனும் நானும் ஒரு படம் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கோம் அவனோட கேரக்டர் எனக்கு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு நாங்கள் ஒரு ஒரு எவ்ரிடே எவ்ரி இயர் மைம் பண்ணுவோம் அந்த மைமில் வந்து மான் மைம்பார் ஒரு ஒரு பையனுக்கும் ஒரு அம்மாவுக்கு இருக்கிற பாண்டிங் தான் இந்த ஃபுல்லாக ஒன் ஹவர் பிளே மைம் அது அந்த அம்மா வந்து ஒரு பையன் எப்படி வளர்க்குறான் அவன் புத்திசாலியான ஒரு பையன் அவன் தெய்வ குழந்தை அப்படி அவன் உடக்க சொல்ல எவ்வளோ பிரச்சனையை இந்த சமூகத்தில் சமுதாயத்துக்குள்ளே பார்க்குறாங்க அப்படி விஷயந்தான் அவன் கடைசியாக என்ன ஆகிறான் அதான் கதையே அது அதுக்கு யார் ரோல் மாடல் அப்படின்னா என் தம்பி கரண் தம்பி என் கூடயே இருப்பான் இன்னைக்கு இந்த ஸ்டுடியோவுக்கு பெரிய எனர்ஜியானு கிட்ட கரண் தான் நாங்கள் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ கரண்கிட்ட பேசினா போதும் நாங்கள் பயங்கர எனர்ஜெட்டிக்காக மாறிடும் அது காரணம் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட பொய் கிடையாது பொய் புரட்டு என்பது எதுவுமே தெரியாது மனசில் என்ன தோணுதோ அப்படியே சொல்லிடுவான் அவனுக்கு பிடிச்சது ரெண்டே விஷயம் தான் இந்த உலகத்தில் கடைக்கு மூணு ஆகி போச்சு ஒன்று பிரியாணி இன்னொன்று விஜய் அண்ணா இப்போ கோபி அண்ணா இது மூணு தான் இந்த உலகத்தில் பெரிய சொத்தே அவனுக்கு நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் பெருசாக தெரியாது காரில் உட்காந்து நான் கோபேனா என்ன அது அப்படி பாட்டு போட்டுக்கிட்டா அப்படின்வான் அவனுக்கு முன்னாடி தான் உட்காரணுவான் அவனுக்கு இவனுக்கு சும்மா இருக்க மாட்டான் வீம்புக்குன்னே கரண்ட் பின்னாடி உட்காந்துக்கணுவான் இப்போ அண்ணாட்ட சொல்கிறவன் பார்த்துக்க அப்படின்வான் பயங்கர கோவம் வரும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பான் ஆனால் யாரும் எடுத்துருந்து பேச மாட்டான் அவனோட வயசு வந்து இப்போது 21-22 ஆச்சுங்கம்மா அவன் க்ரோத் ரொம்ப கம்மி ஆனால் அவனை மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாது கடவுளுக்கு சமமானவன் அவன் அவன் மனசு கொண்ட போது யாரும் நடக்கக்கூடாது நான் அப்படின்னு சொல்லுவேன் அவன் எது கேட்டாலும் கொடுக்கணும் அவன் அவன் என்ன உடச்சாலும் கவலை பண்ண மாட்டேங்க அவன் ஒரு பெரிய தெய்வ குழந்தை அவன் உண்மையான ஒரு பிள்ளை ஸோ அவன் கதாபாத்திரத்தை வாங்கி பண்ணணும் ஒரு பெரிய ஆசை நடக்கும் நடப்பது நல்லதே நடப்பதாக ஓகே ஓகே நான் தேங்க்யூ ஸோ மச் லைக் நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க இன்னும் மெயின் மேலே நீங்கள் வந்து நினச்சி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபில்ம் மீ பாக்ஸ் சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்கான் பெல் ஐக்கான் இருக்கும் அதை டங்குன்னு எழுத்துங்க இதை தான் கடைசி சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க அதை நான் முன்னாடி சொல்லிட்டேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நான் பேசிய வார்த்தை யார் மனசையாவது தெரிஞ்சோ தெரியாமலோ புண்படுத்தியிருந்தால் தயவு செய்து மன்னிச்சிடுங்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்